अस्सलामु अलैकुम एंड हाय एवरीवन, वेलकम बैक टू बब्लूस किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா வீட்லயே செய்யக்கூடிய மாய்ஸ்ட் சாக்லேட் கேக் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது அப்படினு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அதுல வந்து 1 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணி கொள்றேன். 2/3 கப் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணி கொள்றேன். ஒரு 1/2 கப் அளவு sugar ஆட் பண்ணி கொள்றேன். நீங்க பவுடர் sugar கூட ஆட் பண்ணி கொள்ளலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு காபி ஆட் பண்ணி கொள்றேன். 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி கொள்றேன். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கொள்றேன். அதோட வந்து 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொள்றேன். அவ்ளோதான். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு அப்புறமா இன்னொரு bowl எடுத்து கொள்ளுங்க. அதல வந்து ஒரு 4 முட்டை நான் ஆட் பண்ணி கொள்றேன். அது நல்லா whisk பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு அப்புறம் 1 கப் அளவு பால் ஆட் பண்ணி கொள்றேன், fresh milk. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு 1/2 கப் அளவு oil ஆட் பண்ணி கொள்றேன், sunflower oil. அதுக்கு அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவு vanilla ஆட் பண்ணி கொள்றேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நாங்க mix பண்ணி வச்சிருக்கிற அந்த flour mixல வந்து இந்த egg mixture நான் வந்து ஆட் பண்ணி கொள்ள போறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு விஸ்கால வந்து ஒரே பக்கத்தால அப்படியே mix பண்ணிட்டு வாங்க. எல்லாமே நல்லா mix ஆகணும். sugar வந்து அரைக்காம போட்டுருந்தீங்க அப்படினு சொன்னா அந்த sugar வந்து கரையற வரைக்கும் நல்லா நீங்க mix பண்ணி கொள்ளுங்க. பாருங்க, ஒரு கட்டியும் இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதுல வந்து கொஞ்சம் பட்டர் கிரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட வந்து மேலே பட்டர் பேப்பர் போட்டு அதலயும் பட்டர் போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து நாங்க கேக் மிக்சரை ஊத்தி கொள்ளலாம். நீங்க பெரிய ட்ரேயா இருந்துச்சு அப்படினு சொன்னா ஒரே panல ஊத்தி கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி சின்ன panஆ இருந்துச்சு அப்படினு சொன்னா ரெண்டு panல இத ஊத்தி எடுத்து கொள்ளுங்க. அதுக்கு அப்புறம் இத கொஞ்சம் டப் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருந்தா அது போயிடும். அதுக்கு அப்புறமா 175 செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணின அவன்ல ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்க வந்து இத பேக் பண்ணி எடுத்து கொள்ளுங்க. பாருங்க, நாங்க பேக் பண்ணி எடுத்த கேக் நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு. மேலால உள்ள துண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹாஃபா அதை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. வெட்டி எடுத்து அதை நல்லாவே ஆற விடுங்க. இப்போ வந்து நாங்கள் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவு பால் ஆட் பண்ணி கொள்றேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளோர் ஆட் பண்ணி கொள்றேன், ஜஸ்ட் ஆல் பர்பஸ் ஃப்ளோர். அதோட வந்து 1/2 கப் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணி கொள்றேன். அதோட ஒரு 1/4 கப் அளவு சீனி ஆட் பண்ணி கொள்றேன். அதோட ஒரு 8 கிராம் அளவு பட்டர் ஆட் பண்ணி கொள்றேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி கொள்ளுங்க. mix பண்ணிட்டு low flameல வச்சு நல்லா mix பண்ணி எடுத்து கொள்ளுங்க. அப்போ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வரும். அப்ப வந்து நீங்க switch off பண்ணி எடுத்துறலாம். எடுத்து அத வந்து நீங்க வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி கேக்ல டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். நான் வந்து 1/2 கட் பண்ணி எடுத்த கேக்ல வந்து உள்ளுக்கும் ஆட் பண்ணி கொண்டே வெளியாலயும் ஆட் பண்ணிட்டு கேக்க ஈவனா எல்லா பக்கத்தாலயுமே நான் வந்து ஷேப்பா கட் பண்ணி கொண்டே நாங்க வந்து ஸ்கொயர் பேன் இல்லாததால வந்து ரவுண்டில் தான் ஊற்றியிருந்தேன் கேக்கை. ஸோ அதனால் வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுத்தேன். பாருங்கள் எவ்வளவு சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஃப்ரஸ்டிங் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேக் செய்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிற நேரம் வந்து இந்த லாக்டவுனில் கேக் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதாவது சாக்லேட் கேக் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து சூப்பராக வந்திருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் போட்டிருக்கேன். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா? நல்ல மாய்ஸ்டா, நல்ல ஒரு கலரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே போட்டோம். க்ரீமும் தேவைப்படலை எங்களுக்கு, பட்டரும் கூடுதலாக தேவைப்படலை. எல்லாமே வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நாங்கள் ஆட் பண்ணி கொண்டோம்.
பார்க்குற நேரமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்ஸை கொடுங்க. அதோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதோட என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.